Hi, this is Archana Kadiravan. Welcome to Tesh Bros Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து குக் வித் கோமால் ரீக்ரியேட்டிங் பண்ண போற ரெண்டு டிஷ். சோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். 1 மந்தா என்னால வீடியோ போட முடியல டியூ டு சம் पर्सनल கமிட்மென்ட்ஸ். சோ நிறைய फ्रेंड्स வந்து மெசேஜ் பண்றாங்க, கேக்குறாங்க சீக்கிரமா வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பா நான் இன்னும் ரெகுலரா வீடியோ போடுறேன். Thank you so much. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து குக் வித் கோமால் ரீக்ரியேட்டிங். ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து வெத்தலை பூண்டு சாதம், செகண்ட் வந்து வெண்டைக்காய் தோகை. சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். வெத்தலை ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் வந்து நிறைய நார்த் இந்தியன் फ्रेंड्स இருக்காங்க. சோ ட்ரான்ஸ்லேட் பண்ற பீட்டில், பீட்டில் அப்புறம் வந்து பீனட் வேணும். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து பீனட், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இன்னும் பெரிய வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். சோம்பு, அப்புறம் வந்து ஆயில் 1 கப், பீனட் 1 கப், chili powder, turmeric powder 1 ஸ்பூன், pepper powder 1 ஸ்பூன், salt 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ரா ரைஸ்ல தான் பண்ண போறோம். சோ ரா ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் வாட்டர் வச்சிருக்கேன். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்ணா நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. சோ நம்ம வந்து ரா ரைஸ்ல தான் பண்ண போறோம். சோ குக்கர் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம ஆயில் கொட்டிடலாம். ஆயில் லேட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மிக்சர் ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பூண்டு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பீனட் போட்டுடலாம். இப்போ டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் chili powder, இப்போ pepper powder போட்டுக்கலாம். இப்போ இந்த டைம்ல நம்ம சிம்ல வச்சிட்டு வெத்தலை போட்டுக்கலாம். இப்போ salt போட்டுக்கலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும்னால வந்து அரிசி போட்டுக்கலாம். நல்லா mix பண்ணிட்டு ரெண்டு விசில் வர வச்சுக்கலாம் குக்கர்ல. இது ஆனதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்ப குக்கர் ஓபன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா குக்க ஆகணும், நல்லா பிரியாணி மாதிரி இருக்கும், நல்ல फ्लेவர். சோ நான் டிஸ்ப்ளே போட்டு காட்டுறோம். நம்ம டிஸ்பிளே போட்டாச்சு, பார்க்கலாம்.
நல்ல பிரியாணி மாதிரி ஒரு இது கொடுப்போம். ஆக்சுவலாக நம்ம பீட்டல் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.